ஊதிய முரண்பாடு களையும் விதமாக நிதித்துறை செயலாளர் சிஜித் தலைமையிலான ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதாவது அரசு ஊழியர்களின் ஊதிய நிர்ணயம் தொடர்பான ஒரு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க தமிழக அரசு சிஜித் தலைமை ஒரு நபர் குழுவை அறிவித்தது. கடந்த பிப்ரவரி மாதம் இது தொடர்பான பணிகளை தொடங்கிய இந்த சிஜித் தலைமையிலான குழு நவம்பர் மாதத்தில் இந்த பணிகளை முடித்தது. இதன் பின்னராக இது தொடர்பான அறிக்கையை ஜனவரி 7ஆம் தேதி முதலமைச்சரிடம் தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் அந்த சிஜித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த அரசு ஊழியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களையும் விதமாக தற்போது அந்த அறிக்கையானது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னராக இது பல்வேறு முக்கிய நகர்களை கொண்டு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி வந்தனர். குறிப்பாக டிபிஏ வளாகத்தில் 5 நாட்களுக்கும் மேலாக அவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளரின் வேண்டுகோளை ஏற்று அவர்கள் அந்த போராட்டத்தை கைவிட்டனர். அதாவது 7ஆம் தேதி வரையிலும் அவர்களது போராட்டம் நடத்த வேண்டாம் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அதன் காரணமாக தற்காலிகமாக இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தினை கைவிட்டனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த சிஜித் தலைமையிலான அந்த ஒரு நபர் குழுவின் அறிக்கையானது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த அறிக்கை தொடர்பான ஆய்வுகளை பள்ளிக்கல்வித்துறை மற்றும் அரசு மேற்கொள்ள இருக்கிறது. அதன் பின்னராக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்ந்த ஊழியர்களின் அந்த ஊதிய நிர்ணயம் தொடர்பான ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அந்த நிலையில் பார்க்கும்போது இந்த அறிக்கையானது மிக முக்கியமான அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. மேலும் இடைநிலை ஆசிரியர்கள் இந்த அறிக்கையை தான் எதிர்பார்த்து காத்திருந்தனர். குறிப்பாக 7ஆம் தேதி வரையிலும் தற்காலிகமாக தங்களது போராட்டத்தை நீட்டி வைப்பதாக அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் 5ஆம் தேதியே இந்த அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு ஆய்வுகளை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பள்ளி கல்வித்துறை செயலாளர் மற்றும் அரசு செயலாளர்கள் இது தொடர்பான ஆய்வை மேற்கொள்ள இருக்கின்றனர். அது இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன என்பது தொடர்பான பார்க்க இருக்கின்றனர். அதே போல இந்த பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களின் ஊதிய நிர்ணயம் தொடர்பான ஒரு முக்கிய அறிக்கையாக இது இருக்கிறது. அதன் காரணமாக அரசு ஊழியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களையும் விதமாக ஒரு முக்கிய முடிவை அரசு எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோபிநாத், தற்பொழுது சித்திக் தலைமையில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த அறிக்கையில் என்ன மாதிரியான அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது குறித்த தகவல் இருக்கிறதா, அதை குறிப்பிடலாம். இதில் இந்த குழு அமைப்பதற்கு முக்கிய காரணம் இந்த ஊதிய முரண்பாடுகள் தான் காரணமாக இருக்கிறது. குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அரசு ஊழியர்களிடம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒரே நிலையில் செய்யக்கூடிய வேலையில் அதிக ஊதியம் வாங்குபவர்கள், அதே போல குறைவான நேரத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கும் அதே நிலையிலான ஊதியமானது வழங்கப்படுகிறது. இதற்காகத்தான் இந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒரே ஒரு ஒற்றை குறிக்கோளோடு தான் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை நடத்தி வந்தனர். அது மட்டுமல்லாது இடைநிலை ஆசிரியர்கள் தவிர்த்து மேலும் சில அரசு துறைகளில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் இந்த கருத்தை தொடர்ச்சியாக முன்னிறுத்தி வந்தனர். அது தொடர்பாகத்தான் இந்த குழுவானது நியமிக்கப்பட்டது. இந்த சித்திக் தலைமையிலான இந்த குழு இது தொடர்பான ஒரு விவரங்களை தான் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. ஆக இந்த ஊதிய முரண்பாடு பிரச்சனையில் சித்திக் தலைமையிலான குழு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது சம்பந்தமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் அரசு தரப்பில் பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்படுகின்றன. அதன் பிறகாக அரசு ஏதேனும் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.